ரிவான் வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா மராத்தில ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம் இந்த படத்தை நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் வரும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன் இந்த படத்தோட எக்ஸ்ப்ளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க நீங்க போடுற லைக் மூலயமா இந்த வீடியோ நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கப்படும் இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோவா தான் காட்டுறாங்க இவரோட பேரு ஃபெனி அப்படின்றது ஹீரோவும் அவரோட ஆட்களும் சேர்ந்த மாதிரி வேகமா ஓடி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பறவையை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அது மரத்து மேல இருக்கு ஈரோவா வேகமா மரத்து மேல ஏறி அந்த பறவையை பிடிச்சிருந்தது அந்த பறவைக்கு ஏதோ காயம் இருக்கு போல அதை சரி பண்றதுக்காக தான் இவங்க எல்லாம் கேங்கா வந்திருக்காங்க ஈரோவும் பத்திரமா பார்த்துக்கோங்க பூனைக்கு நான் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரி இவரோட டீம் கிட்ட சொல்றது இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க ஈரோ அந்த ஊர்ல ஒரு மாசம் படிச்சு எக்ஸாம் எழுதுற மாதிரி பிளான் இருக்கும் அந்த ஊர்ல தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பதே அவர்கிட்ட அம்மாவும் பேசி வச்சிட்டாங்க நீ அவர் வீட்ல தங்கு அப்படின்ற பத்தி சொல்றாங்க சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்குறாரு இங்க இருந்து புனேக்கே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு இப்போ ஹீரோ புனேக்கே வந்துடுறாரு அம்மா ஒரு தாத்தாவை போய் பார்க்க சொன்னாங்க பாத்தீங்களா ஹீரோவும் அந்த தாத்தா வந்து பார்க்கறாரு அவரோட பேரு பகத் அப்படின்றது ரைட்டரா தான் இருப்பதே இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்காரு வீட்ல திருட்டெல்லாம் நடந்துருக்கு போல இதெல்லாம் ஹீரோவும் ஷாக்கிங்கா கவனிக்கிறாரு என்னாச்சு அப்படின்ற பத்தி தாத்தா கிட்ட கேக்குறாரு தாத்தாவும் நடந்த திருட்டை பத்தி சொல்றாரு நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு அதெல்லாம் வேணாம்ப்பா போலீஸே பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தாத்தா சொல்லிட்டாரு இப்போ ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா இந்த வீட்டை சுத்தி ஒரு வாட்டி நல்லா கவனிக்கிறாரு என்னென்ன பொருள்லாம் எல்லாம் காண போயிருக்க வாய்ப்பு இருக்குன்றதா தாத்தா கிட்ட சொல்லிட்டாரு எப்படி நம்ம சொல்லாமையே கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி தாத்தாவும் கொஞ்சம் ஆச்சரியப்படுறது இப்போதான் தாத்தாக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது நாங்க ஒரு மீட்டிங்ல பந்தோபஸ்து கொடுத்துட்டு இருக்கோம் வரதுக்கு மூணு மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க இத பத்தி ஹீரோ கிட்ட சொல்றாரு ஈரவும் மூணு மணி நேரம் இருக்குல்ல அதுக்குள்ள நானே கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு தாத்தாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறது இப்ப ஈரவும் டைமரை செட் பண்ணிடுறது ஒவ்வொரு இடமா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு தாத்தா வீட்டுல வாட்ச்மேன் இருக்க மாட்டாரு பக்கத்து வீட்டுல வாட்ச்மேன் இருப்பாரு அந்த வாட்ச்மேனுக்கு ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கா அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறது இப்ப பக்கத்துல வந்து பேச்சு குடுக்கறது இந்த பக்கம் ஏதாவது வண்டி வந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறது நான் இந்த இடத்துல தான்ப்பா வேலை பாக்குறேன் அங்க கிடையாது அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு சரி போட்டு தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஈரவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறது இல்ல ஒரு டெம்போ வந்தது அட்ரஸ் மாதிரி வந்துருச்சு தான் கேக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றது எது டெம்போ வந்ததா நான் பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு ஆட்டோ மட்டும் தானே போச்சு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரு அப்ப தாத்தா வீட்டுக்கு ஒரு ஆட்டோ வந்திருக்கு அப்படின்ற ஹீரோவும் உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு இப்போ அந்த வீட்ல இருக்க பொண்ணுங்க இருக்காங்க பாத்தீங்களா ஓலியை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோக்கு பக்கத்துல வந்து ஒரு பலூன் விழுது மேல இருக்க பொண்ணுங்களும் சாரி எல்லாம் கேக்குறாங்க மேற்கொண்டு ஜாலியா போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க மணிக்கணக்கா இந்த பொண்ணுங்க இந்த அட்ராசிட்டி தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாரு இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அந்த பொண்ணோட டீடைல் அங்க இருக்க போர்டுல பாத்துறாரு உடனே சோசியல் மீடியால அந்த பொண்ண பத்தி தேர்றாரு அந்த பொண்ணு எடுத்த போட்டோ எல்லாம் உடனே உடனே போட்டிருக்காங்க அந்த போட்டோ செக் பண்ணிட்டாரு அப்பதான் தாத்தா வீட்டு பக்கம் ஒரு ஆட்டோ வந்திருக்கு அந்த ஆட்டோக்குள்ள ஒரு ஸ்கூல் பையன் தான் இருக்கான் அவன் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல தான் இருப்பான் இவரும் ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்துக்கிறாரு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா தெரிஞ்சவங்க கிட்டலாம் அத காமிச்சிடறாரு இது என்ன ஸ்கூலு அப்படின்ற மாதிரி கேட்கறாரு அவங்களோட ஸ்கூல் பேர் என்னென்றத சொல்லிடுறாங்க இவர் இருக்காரு பாத்தீங்களா நேரா அந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாரு அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்ட இந்த பையனை பத்தி கேக்குறாரு இந்த பையனா அப்படின்ற பார்த்தி டீடெயில் எல்லாம் சொல்லிடுறது அந்த பையனோட அட்ரஸ் எங்கன்னு ஹீரோ கேக்குறாரு இந்த நபரும் அட்ரஸ் சொல்லிடுறாரு இப்ப ஹீரோவும் அந்த பையனோட ஏரியாவுக்கு வந்து வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு வெளிய இருந்து என்ன பேசுறாங்க அப்படின்றத கேட்க ஆரம்பிக்கிறாரு அந்த பையன் இந்த விஷயத்த பண்ணிருக்க மாட்டான் அந்த பையனை மிரட்டி வேற சில திருடங்க தான் இந்த விஷயத்த எல்லாம் பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த பையனே மாட்டிட்டு தான் இருக்கான் அப்படின்றது வெளிய இருந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோக்கு புரியுது இப்ப ஈரோ என்ன பண்றாருனா உள்ள வந்து சடனா கலர் பொடியெல்லாம் போட்டுறது அந்த பையனை காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இழுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறது இவர் ஹெல்ப் பண்றாரு அப்படின்றதுனால அந்த பையனும் இவர் கூடிய வந்துடுறான் ஈரவோ அந்த சின்ன பையனா தாத்தா கிட்ட கூட்டு வந்துடுறாரு எந்த சூழ்நிலையினால அவன் திருடனான் அப்படின்றதெல்லாம் தாத்தாக்கு புரிய வச்சிடறாரு திரும்பி அந்த பகுதிக்கு போனா அவனுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்ற பத்தி சொல்றாரு இதனால தாத்தாக்கும் அந்த சின்ன பையனை பார்க்கும் போது பாவமா இருக்கு என் கூடிய இருந்துருதியா அப்படின்னு கேட்கிறாரு இந்த சின்ன பையனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறான் ஹீரோ சொன்ன மாதிரியே மூணு மணி நேரத்துக்குள்ள கேச முடிச்சிட்டாருல அதனால தாத்தாவும் ரொம்ப வியந்துடுறாரு இந்த பெண்ணுனால நான் நிறைய கதை எழுதியிருக்கேன் இதுக்கப்புறம் இந்த பெண்ணை நீயே வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட தராரு ஹீரோவும் சந்தோஷமா வாங்கிக்கிறாரு இங்கதான் பாஸ்டர் பீனி படத்தோட டைட்டில போடுறாங்க இப்பதான் படத்துல ஒர்க் பண்ணவங்களோட பேரெல்லாம் போடுறாங்க ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இங்க படிக்கிறதுக்காக தானே வந்தாரு இப்ப எக்ஸாம்க்காக பயங்கரமா பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு யாருக்குறையே எக்ஸாம் டேட்டும் வரப்போது அப்படியே கட் பண்ணி நம்ம ஈரீன காட்டாங்க ஈரீனோ ஜர்னலிஸ்ட் ஆகணும் ட்ரை இருக்காங்க ஒரு இடத்துல இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இவங்க கிரைம் ஜர்னலிஸ்டா மாறணும் ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா இங்க இருக்க லேடி என்ன சொல்றாங்கன்னா நீ ஸ்போர்ட்ஸ கவனிச்சு அப்படின்ற ஈரீனுக்கு பெருசா விருப்பம் இல்லை இருந்தாலும் சரின்னு ஏத்துக்கறாங்க ஒரு அப்பா பையனை காட்டாங்க பையனுக்கு காசு கொடுத்து மெடிக்கல் சீட்டு வாங்கணும்னு நினைக்கிறாரு அது விஷயமா பேசுறதுக்காக தான் ஒரு கேங்க பாக்குறதுக்காக வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த அப்பா வேற ஒருத்தர் கிட்ட போயிருப்பாரு இந்த கேங்க சேர்ந்தவங்க அந்த நபரை போட்டு பயங்கரமா அடிச்சிருக்காங்க இந்த தொழில எங்க அளவுக்கு யாருமே நல்லா பண்ண மாட்டாங்க எங்க கிட்ட இப்பயாவது வரணும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எவ்வளவு காசு தரணும் அப்படின்றத இந்த லீடர் தான் சொல்றாரு லீடர் பேரு அப்பா அப்படின்றது இந்த தேதிக்குள்ள பத்து லட்ச ரூபாய் தரணும் அதே மாதிரி ரெண்டு செட்டு ஷூவை தரணும் நீங்க தந்துட்டீங்கன்னா வேலை பக்காவா முடிஞ்சிடும் அதுக்குள்ள வேற பார்ட்டியை பாக்குறேன்னு ட்ரை பண்ணீங்க என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த நபர் மிரட்டுறாரு இந்த பையனோட அப்பாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு ஹீரோக்கான எக்ஸாம் நாள் வந்துருது தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவரும் எக்ஸாம் எழுதுறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு இவரோட சைக்கிளை பார்த்து ஒருத்தர் பேச ஆரம்பிக்கிறாரு இவரோட பேரு தினேஷ் அப்படின்றது ஈரவம் சீக்கிரமாவே தினேஷ் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடுறாரு ரெண்டு பேருமே சகஜமா பேசிட்டு இருக்காங்க தினேஷ பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல்ல தங்கி தான் படிச்சுட்டு இருக்காரு தினேஷ் நார்மலாவே நல்லா படிப்பறுப்புல அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு ஈரவம் நார்மலா இதெல்லாம் கேட்டு வச்சுக்கிறாரு இப்ப டைம் ஆயிடுச்சு இவங்க ரெண்டு பேருமே எக்ஸாம் தேர்றதுக்காக நடக்கிறாங்க அப்பதான் தினேஷ் பெண்ணெல்லாம் வீட்லயே வஸ்ட்டு வந்தது தெரியுது பெண் இருக்கா அப்படின்னு ஹீரோ கிட்ட கேக்குறது ஹீரோவும் பாக்ஸ நீட்டுறது எது வேணாலும் எத்துக்கோ அப்படின்னு இவர் இருக்காரு பாத்தீங்களா கரெக்டா தாத்தா தந்த பெண் எடுக்கிறது சரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீட் பண்ண தானே போறோம் அப்ப வாங்கிக்கலாம் அப்படின்றது ஈரோவன் நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஆளா இருப்பாங்க பிரிஞ்சு கிளம்புறாங்க இப்ப ஹீரோவும் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்துடுறது இவருக்கு தெரிஞ்ச நிறைய கேள்வி வந்திருக்கு நல்லபடியா எக்ஸாம் எல்லாம் சரி முடிச்சிருஷ பார்த்து பெண்ணை வாங்குவோம் அப்படின்ற இவரும் யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா தினேஷ் வர மாதிரியே இவருக்கு தெரியல அப்பதான் எதிர்த்தியா ஈரனை கவனிக்கிறது ஈரன் இங்க இருக்க பசங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க இவர்கிட்டயும் பேட்டி எடுக்கிற மாதிரி ஆரம்பிப்பாங்க அப்பதான் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்லயே தான் இருப்பாங்க உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல சந்தோஷம் உன் நம்பரை கூட கேட்கறது ஈரனும் இவங்களோட நம்பரை தந்துடுறாங்க ஃப்ரீ ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசுவோம் இப்ப வேலை இருக்குன்ற மாதிரி ஈரன் கிளம்பிடுறாங்க இப்ப ஈர இருக்காரு பாத்தீங்களா நேரா அந்த எக்ஸாம் மாளிக்க வந்துடுறது அங்க எக்ஸாமினர் மட்டும் தான் இருக்காது இங்க தினேஷன் ஒரு பையன் எக்ஸாம் எழுதினானு அவன் எங்கன்ற மாதிரி கேட்கறது அந்த பையன் சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டான் அப்படின்ற மாதிரி சார் சொல்றாரு ஐயோ கிளம்பிட்டானே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறது ஈரோ வந்த வேலை முடிஞ்சிச்சுல மறுநாள் காலையில தாத்தா கிட்ட சொல்லிட்டு இவரம் கிளம்புறது இப்ப பஸ் எல்லாம் கூட ஏறி உக்காந்துடுறது நியூஸ் பேப்பர் வாங்கியிருச்சு படிக்க ஆரம்பிக்கிறது அப்பதான் தினேஷ் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போட்டுருக்காங்க இதை பாக்குற இவரம் பயங்கரமா ஷாக் இவன் எதுக்கு திடீர்னு சூசைட் பண்ணிருப்பான் அப்படின்ற ஆரம்பிக்கிறது பஸ் எடுக்கிறதுக்காக வருவாங்க கரெக்ட்டா ஹீரோவும் இறங்கி வேகமா அந்த காலேஜ் நோக்கி வந்துட்டு இருக்கிறது ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா அங்கதான் பேட்டி மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க இப்போ போலீஸ் ஆபீஸரும் இறங்கி வந்துட்டு இருக்காரு சரி இது கண்டிப்பா சூசைடா இருக்காது அப்படின்ற பாரு இவரும் இன்ஸ்பெக்டரை பார்த்து சொல்றாரு தினேஷ் எக்ஸாம் அலை விட்டு ரொம்ப சீக்கிரமா போயிருக்கான் அவன் ரூம்க்கு போகாம நேரா மொட்டை மாடிக்கு தான் வந்திருக்கான் எக்ஸாம் சரியா எழுதிருக்க மாட்டான் போல அந்த தான் கையை அறுத்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான் அப்படின்ற பாரு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு தினேஷ் நல்லா படிப்பான்றது ஈரோக்கு மட்டும் தானே தெரியும் ஈரவும் அதை பத்திலாம் இன்ஸ்பெக்டருக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அதே மாதிரி அவன் பென் பாக்ஸ் எடுக்காம தான் வந்தான் அப்புறம் எப்படி சார் பிளேடு மட்டும் கையில வந்திருக்கும் இதுல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு ஆனா இன்ஸ்பெக்டர் இவரோட பேச்சை பெருசா எடுத்துக்காம இங்க கிளம்பிடுறது இப்ப ஈரவோம் வீட்ல வச்சு எல்லாருகிட்டயும் பேசுறது கண்டிப்பா இது சூசைட் கிடையாது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற வரையும் சொல்லிட்டு இருக்காது அத நான் எப்படியாவது துப்பறிஞ்சு கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற வரையும் சொல்றது சரின்ற மாதிரி எல்லாருமே ஏத்துக்குறாங்க இங்கதானே ஈரன் இருக்காங்க ஏன் சைடுல இருந்து என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்ற வரையும் சொல்றாங்க இப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களாம் பாடிய வாங்கிடுவாங்க அவருக்கான இறுதி சரங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஈரர் இருக்காரு பாத்தீங்களா தினேஷோட சொந்த ஊருக்கு வந்துடுறது அவரோட வீட்டெல்லாம் செக் பண்ணணும்னு நினைக்கிறது செக் பண்ணி பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரியே அவர் நல்லா படிப்பாரு அப்படின்றது தெரிய வருது ஏன்னா நிறைய மெடெல்லாம் வாங்கியிருக்காரு ஈரே டாக்டர் கிட்ட பேசி எப்படியோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டா வாங்கிருந்தாங்க லெப்ட் ஹேண்ட் அறுத்து தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றதான் ரிப்போர்ட்ல இருக்கு இதை கேக்கிற ஈரோவும் லைட்டா ஷாக் ஆகிறது ஏன்னா தினேஷே லெப்ட் ஹேண்டா தான் இருப்பாரு லெப்ட் ஹேண்டடா இருக்கவங்க ரைட் ஹேண்ட் தானே அறுத்துப்பாங்க எப்படி லெப்ட் ஹேண்ட் அறுத்து இருக்க இருக்கு சோ வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்ற யோசிக்கிறாரு ஈரவும் காலேஜோட சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் செக் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அங்க இருக்கவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால ஈர இருக்காரு பாத்தீங்களா திருட்டுத்தனமா நுழையணும் அப்படின்றதுக்காக அந்த சின்ன பையன் கூட நுழைஞ்சிடுறது இப்ப பர்டிகுலரா ஒரு ரூம் கதவை திறக்கணும் இந்த பையன் பேசிக்கா திருட நான் திறக்கிறேன் அப்படின்ற மாதிரி திறந்து விட்டுறான் ஈரவும் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு தினேஷ் இருக்கான் பாத்தீங்களா எக்ஸாம் ஆல விட்டு கொஞ்சம் சீக்கிரமா தான் போறான் ஆனா அவன் மட்டும் போல பின்னாடியே ஒரு நபர் போறாரு அவர் எக்ஸன் வச்சுப்போம் ஆனா தினேஷ் அவனோட ரூம்க்கு போகாம அதுக்கு மேல இருக்க ரூம்க்கு தான் போயிட்டு இருக்கான் இந்த எக்ஸாம் பின்னாடி ஃபாலோ பண்ணி போறாரு கொஞ்ச கழிச்சு எக்ஸ் மட்டும் தான் திரும்பி வர்றது தினேஷ் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல இந்த எக்ஸ் தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க அந்த எக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா கீழ வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போறாரு இவங்களும் அந்த ஆட்டோவை ஜூம் பண்ணி பாக்குறாங்க அது போட்டிலலாம் எல்லாம் கலந்துக்கிற ஆட்டோ மாதிரி தெரியுது அது என்ன மாதிரி போட்டி அப்படின்ற இந்த பையன் கிட்ட கேட்டு இவரும் தெரிஞ்சுக்கிறாரு அந்த போட்டி சம்பந்தமா நிறைய விஷயங்களை தேடி பாக்குறாரு அது மூலியமா அந்த போட்டியில கலந்துகிட்ட அந்த ஆட்டோக்காரையும் கண்டுபிடிச்சிடுறாரு இந்த ஆட்டோக்காரர் கிட்ட விசாரிச்சா அந்த எக்ஸ கண்டுபிடிச்சிடலாம்னு நினைக்கிறாரு ஏன்னா எக்ஸோட ஃபேஸ் தெளிவா பதிவாயிருக்காது அந்த டைம் ஒருத்தர் வண்டியில ஏத்துனீங்களே அவனோட முகம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு சரி அன்னைக்கு எந்த இடத்துல இறக்கி விட்டீங்க அந்த இடத்துக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க சரின்ற மாதிரி இந்த ஆட்டோக்காரர் இருக்காரு பாத்தீங்களா ஒரு ஹோட்டலுக்கு கூட்டு வந்துடுறது இப்போ ஹோட்டலுக்கு வந்தவங்க அடையாளத்தை சொல்லிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்டுக்கும் அந்த பையன நல்ல ஞாபகம் இருக்கு பத்து நாள் இங்க தான் படிச்சிட்டு இருந்தான் ஆனா திடீர்னு அந்த நாள் பரபரப்பா வந்தான் அவனோட திங்ஸ் எல்லாம் எத்தனை கிளம்புனா சில திங்ஸ விட்டுட்டு கூட போனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் போய் சொல்றாங்க சரின்ற மாதிரி இவரும் ரூம் கீ தந்துடுறது இவங்க செக் பண்ணி பார்த்தா ரெண்டு மூணு சட்டை தான் இருக்கு அந்த சட்டைக்குள்ள ஏதாவது கிடைக்குதா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க அப்பதான் ஒரு போட்டோ ஸ்டுடியோல போட்டோ எடுத்த மாதிரி ரசீது கிடைக்குது அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க இப்ப அப்பவும் நமக்கு காட்டுறாங்க இவரு நிறைய காலேஜ் கூட இணைஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காரு காலேஜ் நார்மலா தந்தா அந்த சீட்டோட மதிப்பு கம்மி ஆனா இவர் மூலியமா வித்தா நிறைய காசு கிடைக்கும் அதனாலதான் இவரை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவரும் அதுக்கு கமிஷன் மார்க் எல்லாம் வாங்கிட்டு இருக்காரு இவங்க பேசிக்கும் தான் அதெல்லாம் தெரிய வருது இப்ப ஹீரோவோ அந்த பையனும் சேர்ந்த மாதிரி அந்த போட்டோ ஸ்டுடியோவை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க அந்த போட்டோ எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அடுத்தவங்களோட தர முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் ஈரமும் விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிடலான்னு நினைக்கிறது இந்த கேஸ பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறது இதனால அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா உக்காருங்க நான் பாத்து எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றது இவங்களும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா யாருக்கோ கால் பண்ணி இந்த தகவலை பாஸ் பண்ணிடுறது கொஞ்ச நேரத்துல அப்பாவோட ஆட்கள் தான் இந்த இடத்துக்கு வராங்க எதுக்காக அவனை பத்தி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற பாத்தா இவங்களை அடிக்கிறதுக்காக வராங்க ஈர இருக்காரு பாத்தீங்களா அந்த நபரை தள்ளி வெட்டுறது அதே மாதிரி அந்த பையனை ஓட சொல்றது இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு ஓடுறாங்க இப்போ ஒரு இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க பிரச்சனை கையை மீறி போற மாதிரி இருக்குல்ல அதனால நேரா போலீஸ் இன்ஸ்பெக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க அந்த போட்டோ ஸ்டுடியோல ஏதோ தப்பு இருக்கு அவன் தான் பாஸ் பண்ணிருக்கான் அவங்க கிட்ட நீங்க விசாரிங்கன்னு சொல்றாங்க ஆனா இன்ஸ்பெக்டர் பெருசா இதெல்லாம் எத்துக்க மாட்டாரு யார்கிட்ட எப்ப விசாரிக்கணும்ன்றது எனக்கு தெரியும் அதெல்லாம் நீ சொல்லி தரத முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஈரவை இங்க இருந்து அனுப்பி விட்டுறாரு போட்டோ ஸ்டுடியோல ஏதோ இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு அது கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க அப்பல்லாம் இல்ல கடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஈரோ சொல்றாரு இவர் உட்கார்ந்துட்டிருக்கும் போது அங்க இருக்க சில ஃபோல்டர்லாம் காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல ஏத்தி இருப்பாரு இப்போ அதை எடுத்து செக் பண்றாரு அதுல ஏகப்பட்ட பேரோட போட்டோ இருக்கு இந்த போட்டோல தான் அவனும் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற யோசிக்கிறது அந்த ஆட்டோ டிரைவரை இந்த இடத்துக்கு வர வச்சுருந்தது அன்னைக்கு வந்தவன் யாருன்றதை காட்டுங்கன்னு சொல்லிட்டாரு ஆட்டோ டிரைவரும் ஒவ்வொருத்தர் போட்டோவா பாத்துட்டு இருக்காரு இவன் வந்தான் அப்படின்ற அந்த எக்ஸோட போட்டோவை காட்டிடுறாரு போட்டோ வச்சு அந்த நபரோட பேரை கண்டுபிடிச்சாரு அவன் பேர் அமோல் அப்படின்றது இப்போ அமோல பத்தி நிறைய விஷயங்கள் ஹீரோ தேடி பார்க்கறாரு அப்பதான் நிறைய தகவல் ஹீரோக்கு தெரிய வருது ஒரு எக்ஸாம் நடந்தது பாத்தீங்களா அதே எக்ஸாம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதிருப்பாரு அதுவும் நைன்டி எயிட் மார்க் வாங்கியிருப்பாரு அப்படி மார்க் வாங்கினவன் எதுக்காக திரும்பி எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்தான் ஏதோ தப்பா இருக்குன்னு சொல்றாரு அப்ப தினேஷ கொள்றதுக்காகவே அந்த இடத்துக்கு வந்தானா அப்படின்ற மாதிரி மத்தவங்க கேக்குறாங்க அதெல்லாம் போக போக தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்து ஈரோ சொல்லிட்டே அதே மாதிரி இந்த கேங் யாருன்றதையும் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு பின்னாடி பெருசா ஏதோ நடக்குது அப்படின்ற உங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அப்பாவோட ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அப்ப கிட்ட சொல்லாம தான் உங்களை பிடிக்கிறதுக்கு எல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க ஆனா அப்பா என்ன சொல்றாருன்னா அவனுங்கள சின்ன பசங்கடா அவனுங்களால என்ன பண்ண முடியும் தேவையில்லாம உங்க டைமை தான் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்பாவை பொறுத்த வரைக்கும் சுகர் ப்ராப்ளம் இருக்கும் இப்போ இன்சுலின் ஊசி எடுத்து போட்டுக்கிறாரு பெண்ணு மாதிரி அமைப்புல தான் அந்த இன்சுலின் ஊசியே இருக்கு இப்பதான் அப்பாவோட ஆள் ஒருத்தனுக்கு ஃபோன் கால் மூலியமா ஒரு தகவல் கிடைக்குது அதை கேட்கற இவனும் டென்ஷன் ஆயிடுறான் போட்டோ ஸ்டுடியோ ஆள் இருக்கான் பாத்தீங்களா இவங்க தான் இருப்பான் இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா அவன் இடத்தை வந்து செக் பண்ணிருப்பாரு அதே மாதிரி அவன் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு இதெல்லாம் ஹீரோவால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்ப லேஸ்ல ஹீரோவை எத்துக்க கூடாது அப்படின்ற மாதிரி அப்பவும் யோசிக்கிறாரு இப்ப ஹீரோவையும் இவரையும் ஒரே ஸ்கிரீன்ல காமிச்சு இன்டர்வோல போடுறாங்க இப்ப ரவின்னு ஒருத்தர காட்டுறாங்க அவரும் திருட்டுத்தனமா பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சவனாதான் இந்த ரவி இருப்பாரு இந்த சின்ன பையனும் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறான் ஈரோ சாதனமா பேசி ரவி கிட்ட பிரெண்ட் அவர் இன்ஸ்பெக்டர் போட்டோ ஸ்டுடியோல ரைடு மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்றது ஈரோக்கு தெரிய வந்திருக்கும் அதனால தான் இவங்க இன்ஸ்பெக்டர் பார்த்து பேசுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு அப்பாவும் வந்துடுறாரு ஹீரோ பண்ணிட்டு இருக்கிறதுலாம் அப்பாக்கு தெரியுது இதை இதோட நிறுத்திக்கோ அதுதான் உனக்கு நல்லதுன்னு மரட்டர் மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு ஆனா ஹீரோ இதுக்கெல்லாம் அசர மாட்டாரு நான் தான் பண்ணுவேன்னு சொல்றாரு இப்போ உள்ள வந்து இன்ஸ்பெக்டரை மீட் பண்றது இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருனா அந்த இடத்துல ரைடு பண்ணதுக்காக உடனே மேல் இடத்துல இருந்து எனக்கு டிரான்ஸ்பரை தந்துட்டாங்க யானை தெரியல இவங்க பெரிய நெட்வொர்க்கா எனக்கு பண்றாங்க நீ கொஞ்சம் கவனமா இரு அப்படிங்கற பார்லாம் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு இந்த அப்பா ஏஜென்ட் வேல பார்க்கறது பாக்குறது ஹீரோயினுக்கு தெரியுது அமோல வச்சி இவன தான் ஏதோ பண்ணிருக்கான் போல அப்படிங்கற பார்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஆனா எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ஹீரோக்கு ஃபோன் கால் வருது எக்ஸாமினரா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா அவர்தான் கால் பண்ணிட்டாரு தினேஷுக்கு என்ன ஆச்சுன்றது எனக்கு தெரியும் எனக்கும் ஆபத்து வர வாய்ப்பிருக்கு அதனால நம்ம ரெண்டு பேருமே தான் மீட் பண்ணோம் இந்த நேரம் இந்த இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு இவரும் சரின்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணிட்டாரு அவர் ஒரு பஸ்ல வர சொல்லியிருப்பாரு அந்த பஸ்ல ஏறிடுறாரு பார்த்தா இது ஹீரோக்கு வச்ச டிராப்பா இருக்கும் ஏன்னா எக்ஸாமினரே அப்பாவோட ஆள தான் இருப்பாரு இப்ப அப்பாவும் மத்த ஆட்களும் இந்த இடத்துல தான் இருக்காங்க திரும்பி அப்பா இருக்காரு பாத்தீங்களா ஈரவை மிரட்டுற மாதிரி பேசுறாரு ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா அந்த காலேஜுக்கு வந்து மத்தவங்க கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அப்பதான் ஏதோ ஒரு மெசேஜ் வருது அந்த மெசேஜ பார்த்தோன்னா இவங்க வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே கட் பண்ணி பஸ் நமக்கு காட்டுறாங்க இந்த அப்பா இருக்கிறது பாத்தீங்களா இதோட நிறுத்திக்கோ உன் நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்ற பரலாம் சொல்லிட்டாரு ஆனா ஈரோ என்ன சொல்றாருன்னா தினேஷுக்கு என்ன நந்தது அப்படின்றத கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு இவன் சொன்னா கேட்க மாட்டான் இவனையும் இந்த பையனோட கதையும் சீக்கிரமா முடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா இவங்க ரெண்டு பேரையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க கயிறெல்லாம் கட்டி தண்ணிக்குள்ள போட்டு விட்டுறாங்க இவங்க ரெண்டு பேருமே மூச்சு விட முடியாம போராடிட்டு இருக்காங்க ஆட்கள் கிளம்பி போயிடுவாங்க கரெக்டா லொகேஷனை கண்டுபிடிச்சி ஈரின் வந்துடுறாங்க ஈரின் தான் இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள இருந்து வெளியே எடுக்கிறாங்க பஸ்ல சுத்து போட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சோனே இவரு லொகேஷனை உடனே ஈரன் கன்பி தான் அதனாலதான் டைம் அந்த இடத்தை வந்து காப்பாத்திருப்பாங்க இவ்வளவு ரிஸ்க் ஆயிருச்சு இல்ல தாத்தா ரொம்ப பயப்படுறது இதுக்கப்புறம் இந்த விஷயத்த நீ பண்ண தவ இல்ல நிறுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்றது இல்ல தாத்தா நான் கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு ஆனா தாத்தா வேணான்ற மாதிரி சொல்லிரு ஈரவும் தாத்தா சொன்னதையும் யோசிச்சுட்டு உட்காண்டிருக்காரு அப்பதான் ஈரன் பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஈரன் அப்பாவை பொறுத்த வரைக்கும் ஜேர்னலிஸ்டா இருப்பாரு நேர்மையா நிறைய விஷயம்ல பண்ணிருப்பாரு

அப்பதான் ஒரு லெட்டரை கிழிச்சு போட்டு வச்சிருக்கிறது தெரியுது எந்த ஊர்ல இருந்து அந்த லெட்டர் வந்திருக்குன்றத பாக்குறது அதே மாதிரி இவங்க வீட்டுல ஒரு சாமி சிலை இருக்கு அந்த சாமி சிலையும் அந்த ஊர்ல இருந்து வர வைக்கப்பட்டதுன்னு தெரிய வருது அம்மா நேரடியா பையன் எங்க இருக்கான்றத சொல்ல மாட்டாங்கல்ல அதனால இவரும் பேச்சு கொடுத்து அந்த ஊர்ல தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்றது அம்மாவும் என் பையனோட பிரெண்ட் ஒருத்தன் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்டா சொன்னோன்னு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க ஆனா ஈரோக்கு கிடைக்க வேண்டிய தகவல் கிடைச்சிருது இங்க இருந்து கிளம்புறது இப்ப அப்பாக்கும் போன் மூலமா ஏதோ ஒரு தகவல் கிடைக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க இப்ப அப்பாவும் ஆட்கள் கிட்ட என்ன சொல்றாருன்னா அங்கதான் இருக்கானா போய் தூக்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றது சரின்ற மாதிரி ஆட்கள் கிளம்புறாங்க சேர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஹீரோ இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு அப்பதான் அந்த இடத்த வச்சு அமோலையே பாத்துறாரு அமௌ பார்த்தோன்னே லாக் பண்ணிடுறாரு நீ தானே இந்த விஷயத்தெல்லாம் பண்ண அப்படின்ற கேக்குறாரு ஆனா அமோல் இருக்காருல்ல இவரை பார்த்தோனே வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு இப்பதான் அப்பாவோட ஆள் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அமௌளை தரத்த ஆரம்பிக்கிறாங்க என்னடா இவங்களும் அமல துரத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ ஷாக்கா வராது இதுல இருந்தே அவன் நல்லவன் புரிஞ்சது அவனை காப்பாத்தி கூட்டு போயிடுறாரு இப்ப ரெண்டு பேருமே தனியா ஒரு இடத்துல உக்காந்து இருக்காங்க நீ தான் தினேஷ ஃபாலோ பண்ணிருக்க என்ன பண்ண ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறது இந்த இடத்துல தான் அமோலும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு அமோல பொறுத்த வரைக்கும் நல்லா படிப்பாரு அதனால தான் நைன்டி எயிட் பெர்சென்டேஜ் எத்திருப்பாரு இவருக்கு சீட் எல்லாம் கூட கிடைச்சிருக்கும் ஆனா நார்மல் ஃபீஸ கூட இவரால் பே பண்ண முடியாது அதனால தான் அந்த படிப்பை கண்டினியூ பண்ணாம இருந்திருப்பாரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல சொல்லித் தர வேலையை தான் இவர் பார்த்துட்டு இருந்திருப்பாரு அந்த அப்பா சீட்டு வாங்கி தரேன்னு சொல்றாரு பார்த்தீங்களா அதுக்கு கூட ஒரு மார்க்க வாங்கிருக்கணும் இந்த பசங்களால அந்த மார்க் வாங்க முடியாது அதுக்கு மாற்றா நல்லா படிக்கிற பசங்களை யூஸ் பண்ணுவாரு அந்த மாதிரி தான் இந்த பையனை யூஸ் பண்ணிருப்பாரு விஜய் அப்படின்ற ஒரு பையனுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு அதுக்கான வேலைய தான் அந்த போட்டோ ஸ்டுடியோல வச்சு இவங்க பண்ணிருப்பாங்க அதனால தான் போட்டோ கூட எடுத்துருப்பாங்க இவரை எக்ஸாம் எழுதுறதுக்காக கேப் வச்சு மறைச்சுக்கிட்டே தான் வந்திருப்பாரு அப்பதான் அந்த தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா எதர்ச்சியா இவரை கவனிச்சிருவாரு தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா இவருக்கு கீழே எல்லாம் படிச்சிருப்பாரு இவர் என்னடா சாரா இருந்துட்டு இங்க வர்றாரு யோசிச்சிருப்பாரு ஒருத்தனுக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்ற இந்த எக்ஸாமினர் இருக்காரு பாத்தீங்களா அப்பா ஆட்கள் கிட்ட சொல்லிருவாரு சந்தேகம் வந்த தினேஷ் இருக்காரு பாத்தீங்களா மேல் இடத்துல சொல்லணும்ன்றதுக்காக எக்ஸாம் அவசர அவசரமா முடிச்சுட்டு கிளம்புறாரு இவன் என்ன இவ்வளவு வேகமா கிளம்புறான்றதுக்காக இந்த அமோல் இருக்காரு பாத்தீங்களா அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்திருப்பாரு தினேஷ் டீனோட ரூம்க்கு போறதுக்கு முன்னாடி அப்பாவும் ஆட்களும் பிளாக் பண்ணிடுறாங்க இதை இதோட விட்டு அப்படின்ற சொல்றாங்க ஆனா இவரு கேட்க மாட்டாரு இதனால கோவப்பட்ட இவங்க இருக்காங்க பாத்தீங்களா கைய அறுத்து சூசைடா மாத்தி விட்டுறாங்க இதெல்லாம் ஜன்னல் வழியில இருந்து அமோல் பாத்தாரு பாத்தீங்களா அதையும் அந்த ஆட்கள் பாத்துருவாங்க ஐயோ பாத்துட்டாங்களே நம்மள ஏதாவது பண்ணிட போறாங்க அப்படின்ற பாத்தான் வைத்தி இவர் ஓடி இருப்பாரு ஒரு லட்சம் ரூபாய் தரேன்னு சொன்னாங்க அதுக்கு ஆசைப்பட்டு இந்த தப்பை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு சரி அந்த விஜய் யாருன்ற மாதிரி கேக்குறாங்க அந்த விஜய் எப்படி இருப்பான்றது எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாட்டு இவங்களும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க தாத்தாவும் மேற்கொண்டு பண்ண வேண்டியதை பண்ணுன்ற பத்தி சொல்றாரு தினேஷ் எக்ஸாம் எழுதி எழுதியிருக்காருல கண்டிப்பா அதுல நல்ல மார்க் தான் வாங்கியிருப்பாரு நல்ல மார்க் வாங்கினவரு சூசைட் பண்ண வாய்ப்பே இல்ல அதனால மார்க் டீடைல்ஸ் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் நீ ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற பத்தி ஈரன் கிட்ட சொல்றாரு சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற பத்தி சொல்றாங்க கரெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும் இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க இவங்க எப்படியாவது சார் கிட்ட பேசி ரிசல்ட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்காங்க அது சம்பந்தமா இருக்க ஒரு ஆபீஸரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க சார் அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேக்குறாங்க தினேஷ் அறுபது தான் வாங்கியிருக்கான் அப்படின்ற பத்தி இவரும் சொல்றாரு என்ன சார் சொல்றீங்க தினேஷ் நல்லா படிக்கிறவரு அதை விட ஜாஸ்தி வாங்கி இருப்பாரு அப்படின்னு பாரு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஜாஸ்தி வாங்கினா இப்ப அதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பாரு இவரு கொஞ்சம் வித்தியாசமா பேசுறாரு ஏன்னா இவருமே அப்பாவோட தான் இருப்பாரு ஈரவும் அந்த விஜய் யாருன்னு பில்டர் பண்ணி விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்பதான் அப்பா கிட்ட இருந்து கால் வருது உனக்கு வேண்டிய ஒவ்வொருத்தரையும் தூக்க சொல்லி தனித்தனியா ஆட்கள் அனுப்பியிருக்கேன் அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ள யாரெல்லாம் காப்பாற்ற முடியுமோ காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு இவரு ஈரனுக்கு கால் பண்ணி பாக்குறது கால் போக மாட்டேங்குது அதனால அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றது சின்ன பையனை பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்றாரு அதே மாதிரி வேகமா கிளம்பி வீட்டுக்கு வாழ்ற மாதிரி சொல்றாரு இவரும் தாத்தாவை பாக்குறதுக்காக வேகமா வீட்டுக்கு தான் வர்றது வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தாத்தா காயப்பட்ட மாதிரி விழுந்திருக்காரு தாத்தாக்கு என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அதே சமயம் அமோல் இங்க இருந்து காணாம போயிருக்காரு அமோல் எங்கன்ற மாதிரி தாத்தா கிட்ட கேக்குறாங்க தாத்தாவும் ஒரு கீ எடுத்து தர்றது தாத்தா பத்திரமா அவனை ஒரு இடத்துல லாக் பண்ணி தான் வச்சிருக்காரு இவங்களும் அந்த லாக்கை ஓபன் பண்ணி அமோல வெளியே வர வச்சிடறாங்க அதே மாதிரி தாத்தாக்கு ரொம்ப அடிபட்டுக்கல அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க தாத்தாவும் அபாய கட்டத்தை தாண்டிடுறாரு அதனால ஈரவும் கொஞ்சம் நிம்மதி ஆகுறாரு இருந்தாலும் ஈரனை இன்னும் கண்டுபிடிக்காம தான் இருக்காரு இப்பதான் அப்பா திரும்பி கால் பண்றது ஈரன் ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கா அந்த பையனை என் கிட்ட விட்டுட்டு ஈரின காப்பாத்திக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அந்த அப்பா சொன்னதை பத்தி தாத்தா கிட்ட சொல்லிட்டாரு தாத்தாவும் அந்த பையன் பாவம் உன்னை நம்பி வந்திருக்கான் இப்போ என்ன பண்ண போற அப்படின்ற மாதிரி எல்லாம் ஈரோக்கம் என்ன பண்றதுன்னு தெரியல வெளியே இருக்க அந்த அமௌலிய கொஞ்சம் சோகமா பாத்துட்டு இருக்காரு இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா வேண்டுதலுக்காக ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு இப்போ வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறாரு என்னடா வேலை எவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு ஈரோ இருக்காரு பாத்தீங்களா அமௌல சாதாரணமா கூட்டி வர மாதிரி கூட்டு வராது ஒரு இடத்துல வச்சு சடனா லாக் பண்ணிடுறாரு

கதையை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கார்த்திகே திறந்தா அந்த இடத்துல விஜய் இருக்கான் இத பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க உடனே கால் பண்ணி இந்த விஷயத்தை அப்பா கிட்டயும் சொல்றாங்க விஜய் எப்படி அங்க வந்தான் அப்படிங்கிற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு சரி விஜய் உடனே அவனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறது இப்ப அன்னொன்னு நம்பர் கிட்ட இருந்து கால் வருது அப்பாவும் அட்டன் பண்ணி பேசுறாரு போன்ல நம்ம ஹீரோ தான் பேசுறாரு என்ன ஒரே ஷாக்ல இருக்க போல இதை விட ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு அப்படின்ற பாரி சொல்றது அப்பதான் காலேஜ பத்தி ஒரு வீடியோ போட போறோம் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்டர் மூலியமா ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோல காலேஜ பத்தி வர மாட்டேங்குது இந்த விஜய் தான் பேசுற மாதிரி வருது என்ன எஜுகேஷனல் மினிஸ்டர் பையன் பேசுறான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க என் அப்பா இந்த பிராடு தன பண்ற அப்படின்ற அமோல் அந்த வீடியோல பேசிட்டு இருக்காரு அமோல எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்ற சொல்லிட்டு இருக்காரு தினேஷ அப்பாவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி தான் கொலை பண்ணாங்க நான் பார்த்தேன் சொல்லிட்டாரு இதை பார்க்கற அப்பா செம்யா ஷாக்க ஆயிடுறது இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற வேகமா ஓடுறதுக்கு பாக்குறாரு ஈரோ இங்க இருந்து தான் அப்பாவை கவனிச்சிருப்பாரு இப்ப வேகமா அப்பாவை துரத்திட்டு வராது அப்பா பயத்துல தான் வந்திருக்காரு அங்க வந்து ஈரோ இருக்காரு பாத்தீங்களா அப்பா கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கும் போது இருக்காரு பாத்தீங்களா அப்பாவோட பெண் எடுத்து அப்பாவோட கழுத்திய குத்திடுறது டே இது ஊசி தான் இதை குத்துனதுனால எனக்கு என்னடா ஆக போகுது அப்படின்ற சிரிக்கிறாரு அப்படி சிரிச்சுட்டு இருக்கும் போதே அப்பாவுக்கு லைட்டா மயக்கம் வருது இந்த இடத்துலதான் ஹீரோ என்னெல்லாம் பிளான் போட்டாரு அப்படின்றத அப்பாவை பார்த்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு நமக்கும் இப்பதான் காட்டுறாங்க தாத்தாவன் நம்பி வந்தவன விட்டுறத சொன்னாரு பாத்தீங்களா இவரும் அதுக்குள்ள ஒரு சூப்பரான பிளான போட்டிருப்பாரு இவர் தேடியே அந்த விஜய் யாருன்றத கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த விஜய் பைக்கை வைக்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போட்டிருப்பான் பிரதர் பைக்கை பார்த்தேன் வந்து காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பாரு அந்த விஜயம் காட்டுறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருப்பான் இவர் இருக்காரு பாத்தீங்களா ஆட்கள் கூட சேர்ந்த மாதிரி அவன் அந்த இடத்த வச்சு பிளாக் பண்ணிருப்பாரு அதே மாதிரி அமௌல கார் டிக்கீல போட்டு இவங்க கிளம்பி போனாங்க பாத்தீங்களா அப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா அந்த காரை வேணும் வரசி இருப்பாரு அதனால அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த பிரச்சனை நடந்துட்டு இவங்க இருக்காங்க பாத்தீங்களா கார் டிக்கில இருக்க அமோலை இறக்கிடுறாங்க விஜய் உள்ள வச்சிருக்காங்க டிரான்ஸ்பர் கிடைச்ச ஒரு இன்ஸ்பெக்டர் கிளம்பினர்ல ஈரோ அவர்கிட்டயும் ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாரு அப்பாவோட இடம் இருக்கு பாத்தீங்களா அதை சர்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு சர்ச் பண்ண இன்ஸ்பெக்டரும் கட்டுக்கட்டா நிறைய காசை கண்டுபிடிச்சிருப்பாரு உன் இன்சுலின் ஊசி எப்படி மயக்க ஊசியா மாறிச்சிருந்தானே யோசிக்கிற அதுக்கும் காரணத்தை சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஈரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறது ஆக்சுவலா இவர் பூஜைக்காக வந்தாரு பாத்தீங்களா அந்த டைம் அந்த சின்ன பையனோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவன் தான் கிட்ட இருக்க ஊசியை திருடி இருப்பான் வேற ஒரு ஊசியை மாத்தி வச்சிருப்பான் நீ மட்டும் இல்ல நாளைக்கு உன்னோட நெட்ஒர்க் மாட்டுவீங்க மாட்டவீங்க அப்படின்ற ஹீரோ சொல்றாரு ஆக்சுவலா ஈரோன் இது சம்பந்தமா தான கவர் பண்றாங்க இது ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிருவாங்க எல்லாம் பேசி முச்ச ஈரோ இருக்காரு பாத்தீங்களா அவர் மயங்கி விழுந்தோனே இங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிரறதே இப்ப மறுநாள் இல்ல சம்பந்தப்பட்ட எல்லாரும் எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்க இதெல்லாம் டிவில பார்க்கற தாத்தாவும் சந்தோஷப்படுறதே அதே மாதிரி தினேஷோட உண்மையான மார்க் தெரிய வந்தது 99% வாங்கி அவன் இருந்திருந்தா டாக்டரா மாறி இருப்பான் அவனை நினைச்சு நீங்க பெருமை பண்ணு அங்கிள் அப்படிங்கற மாதிரிலாம் அப்பா கிட்ட சொல்றதே அப்பவும் பையன நினைச்சு சந்தோஷப்படுறதே ஹீரோ ரிசல்ட் என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு காட்டி மாட்டாங்க அதே மாதிரி ஹீரோ துப்பறிஞ்சி இந்த கேஸ முடிச்சற பாத்தீங்களா இதுவே ஒரு கதையா எழுதணும் அப்படிங்கற மாதிரி தாத்தா யோசிக்கிறதே இப்ப ஃபாஸ்ட் ஃபெனின்னு டைட்டில போட்டு கதையை எழுத ஆரம்பிக்கிறார் இதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கானுங்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் கள் வந்துகிட்டே தான் இருக்கும்